ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிட்டிக்ஸ் மூணு இன்னைக்கு நம்ம இந்தமையோட ரிவ்யூ பார்க்க போறான்னு கேட்டீங்கன்னா கதிர் இந்த இந்தமையோட ரிவ்யூக்குள்ள பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுவீங்க நம்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் கதிர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல தமிழ்ல ரிலீஸ் இருக்க கூடிய ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா மூவி இந்த மூவியை தினேஷ் பன்னிவேல் தான் டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவில சந்தோஷ் சந்தோஷ்பிரதாப் வெங்கடேஷன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஊரில் அடிதடி பண்ணிட்டு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு ஜாலியாக இருக்க ஒரு பர்சன் அவரோட வீட்டில் அவரோட அப்பா கூட சண்டை வர காரணத்தினால சென்னைக்கு வேலை தேடி போறாரு வேலை தேடி போகிற இடத்துல ஹவுஸ் ஓன் இருக்கிற பிரச்சனை வேலைக்கு போன இடத்துல இன்ட்யூவ்ல இங்கிலீஷ் பேச முடியாமல் தடுமாறி செல்ஃப் மோட்டிவேட் ஆகி அவரே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு ஒரு கம்பெனியில் இன்ட்ரூக்கு போய் உட்காரும்போது அவரோட எக்ஸை பார்த்து திரும்ப டிப்ரஷனுக்குள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அவரோட ஃப்ரெண்டு ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அதனால் இவர் எடுத்த முடிவு என்ன அவரோட லவ் ஸ்டோரிக்கு என்ன ஆச்சு அவரோட காலேஜ் லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சம்பந்தமே இல்லாமல் ஹவுஸ் ஓனர் பாட்டியன் ஹீரோக்கு அப்பப்போ மோட்டிவேஷனல் கோட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் அவங்க சொல்கிற ஃப்ளாஷ்பேக் கதையிலேருந்து இவரோட ரியல் லைஃப்பில் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுதுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களோட ரியல் லைஃப்பில் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சோ ஓவரால் இந்த மூணு எப்படி இருக்குன்னு இந்த ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபாமென்ஸ் தான் இந்த மூலியில் நடிச்ச எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டீசென்ட்டாவும் நேச்சுரலாகவும் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஹீரோ வெங்கடேஷ் சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாரு சந்தோஷ் பிரதாப் கொடுத்த ரோல் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் போஷன்ஸ்ல பிச்சு பின்னி பிரிச்சு மேஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க ஒரு கம்யூனிஸ்டா காமரேடரா வந்து அடிச்சு நோக்கி இருக்காரு அவர் கொடுத்த கேரக்டர் அவர் ரொம்ப சூப்பராகவும் பெர்ஃபெக்டாகவும் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் பாட்டி கேரக்டர் வேறு லெவல் அல்டிமேட்டுங்க ஒரு டீச்சரா அவங்களால என்னென்ன பண்ண முடியுங்கிறத கரெக்டாக வந்து பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன் சோதனைகள் டீம் தான் இந்த மூவிக்கு பேக் பவுன் அமைஞ்சிருக்காங்க காமெடியே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டிவ் ரோல்னு சொல்லி எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கு கரெக்டான ஆளை சூஸ் பண்ணி போட்டதே இந்த மிகப்பெரிய ஹைலைட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது கொஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரினா சொல்லுவேன் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவிங்கிற போது அவரோட லைஃப்பில் லவ் இருக்கும் ஃபேமிலி இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் ஆள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் ஒரு ஃப்ரெண்டோட டெத்துக்கு அப்புறம் அவனோட லைஃப் எப்படி மாறுதுன்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவி இது கூட கம்பேர் பண்ணுவோம் அப்படியே சிமிலராகவும் பேரலாகவும் இருக்கும் பட் இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் அவ்வளோ ஃபீல் குட் வைப்பில் நேச்சுரலாகவும் ரியலாகவும் இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா லவ் ஆக்ஷன் காமெடி ஃபன் ஃபெஸ்ட்டாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா எமோஷனு ஜாப் மோட்டிவேஷனல் பிஸ்னஸ் மேன் ஆகுறதுன்னு சொல்லி சொல்லி அப்படியே ஜேர்னர் பண்ணி வேற லெவல் சம்பவத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஜோன் இருக்கும் செகண்ட் ஆஃப்ல இருந்த கதைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டு நடக்கும் போது அதெல்லாம் ஏன் நடக்குது எப்படி நடக்குதுங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஸ்க்ரீன் பேக்கு பேக் பவுண்டாக அமைஞ்சது இந்த மூவியில் வரக்கூடிய டைலாக்ஸ் தான் சொல்லுவேன் கல்வி மட்டும் சுதந்திரத்தை தராது காதலும் சுதந்திரத்தை தரும்னு சொல்ல டைலாக் ஆகட்டும் நம்ம வாழ்றது வாழ்க்கை கிடையாது யாருக்காக தான் வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு சொல்ல டைலாக்லாம் செம்ம இம்ப்ரெசிவாக கூஸ்மம்ஸ் அளவுக்கு ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் சினிமோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே சூப்பராக டீசென்ட்டாக நேச்சுரலாக இருக்குது ஸோ இந்த மூலியோட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூவியோட செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் போஷன்ஸ் அவ்வளோ இம்ப்ரஸிவாகவும் சூப்பராவும் இருந்ததுக்காகவே இந்த மூவி பார்க்கலாம்னு சொல்லும் இந்த மூவிக்கு பாட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாட்டு ஊர்ல என்ன நடக்க போகுதுன்னு ஸோ இந்த மூலியில் இருக்கிற பற்றி இந்த இந்தமோட ஃபர்ஸ்ட் ரபக் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூவி ஒரு மலையாள மூவி ஃபார்மெட்ல ரொம்ப ஸ்லோவான் ஸ்டடி ரியல் லைஃப் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ங்கிற கான்செப்ட் எடுத்து பேஸ் பண்ணி பண்ணியிருந்ததனால ரொம்ப ஸ்லோவாக போகிறத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் நிறைய இடத்துல லேக்னஸும் போர்னஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மொழியோட ஸ்க்ரீன் பேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கமோஷனாக நார்மல் ஹீரோக்கான அதே ஆக்ஷன் டெம்ப்ளேட்டில் தான் எடுத்துருப்பாங்க ஹீரோ வருவார் சண்டை போடுவார் ஒரு பொண்ணை பார்ப்பாரு லவ் பண்ணுவார் அந்த பொண்ணு கூட பிரேக்அப் பண்ணிட்டு திரும்ப காலேஜ் ஃப்ளாஷ்பக் கொஷன்ஸ்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மூவ் ஆன் ஆக போகிறாருங்கிறதான் கதைன்னு சொல்லி அங்கே ஒரு டுஸ்ட்டு கொடுத்து போகிறதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரஸிவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மல் பிரிடிக்டபிள் டெம்ப்ளேட்டில் தான் நான் சொல்ல வரேன் அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருந்தா இந்த மூவி வேற லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் சீன்ஸ் கூட்டும் நிறைய சக்ஸஸ்ஃபுல் மொமெண்ட்டாக இருந்தாலுமே ஹீரோ அந்த இடத்துல ஜெயிக்கும்போது நம்ம சந்தோஷப்பட்டு ஃபீல் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆடியன்ஸ் கூட பெருசா கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் மூவில வரக்கூடிய நிறைய சீன்ஸ் ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்துச்சு இந்த எனக்கு பிடிச்ச ஒரு சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக்அப் பண்றதுக்கு புதுசு புதுசா ஒரு ரீசன் சொல்லி கழட்டி விடுறாங்க பொண்ணு போய் அரைகிறதுனால ஹீரோயினே ஹீரோவை கழட்டி விடுறதெல்லாம் வேற லெவல் சம்பவம் பங்கமா பண்ணிருக்காங்க ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் மாதிரியான ஒரு ஆவரேஜ் ஆஃப் லைஃப் மூவி உங்களுக்கு நல்ல மோட்டிவேட்டிங்கா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நினைச்சு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த கதிர் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் டைன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காமல் டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும் டாடா பேஸ் யூன் லவ் யூ ஆல்